மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று இருக்கிறது முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் ஒன்று இருக்கக்கூடிய விரிவான பகுதி. அதில் வந்து கனவு வலித்தது கடிதமாக இருக்கு. எப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழில் இயல் உண்டு, இசை உண்டு, நாடகமும் உண்டு. அதாவது இயல் இசை இவை மட்டுமல்ல அறிவியலும் உண்டு. தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல. அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்களால் வெளியிட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அது கூறும் செய்திகளை பார்ப்போம். இப்போ வந்து ஒரு பொண்ணு எழுதுறா, அவன் அன்புள்ள அத்தைக்கு வணக்கம், நான் நலம், நீங்கள் நலமா, என் பள்ளிப்பருவ கனவு நனவாகிவிட்டது. ஆமத்தை இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். நாளை காலை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வினர்களுக்கு பணியில் சேர வேண்டும். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களை தான் நினைத்துக் கொள்கிறேன். ஆறாம் படித்த பாது உங்களுக்கு கடிதம் எழுதி நினைவு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அதில் அன்புள்ள அத்தை, நீங்கள் நலமா, வருங்காலத்தில் உங்களைப் போல அறிவியல் முத்திரையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம். அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன், இது உங்களுக்கும் தெரியும். தமிழில் படிப்பது அறிவு படித்து அறிவியல் அணியாக ஆக முடியாது என்று பலரும் கூறுகிறார்கள். என்னால் சாதிக்க முடியாதா? தமிழில் படித்தாலும் கண் நிறைவேறுமா? எனக்கு வழிகாட்டுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பல கடிதம் செய்திகள் பலவற்றை கூறி ஊக்கமளித்து கொண்டே இருந்தீர்கள். என் ஐயங்கள் பலவற்றையும் தீர்த்து வைத்தீர்கள். என் கனவுகளுக்கு உரம் ஊட்டியவை உங்கள் கடிதங்களே. அக்கடிதங்களை அறிவு கருவூலங்களாக இன்று பாதுகாத்து வருகிறேன். என்னுடைய உயர்வுக்கு காரணமான அவற்றை மீண்டும் படித்து பார்ப்பது வழக்கமாகிவிட்டது. அப்படி ஒரு கடிதம் தான் இது. என்ன சொல்லியிருக்காங்க? இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதின கடிதத்துக்கு பதில் எழுதியிருக்கிறாங்க. இப்போ பார்க்கலாம். அன்புள்ள என் சிறை பொண்ணு பேர், இங்கு நான் நலமாக இருக்கிறேன். நீ ஆறாம் வகுப்பிலேயே உன் எதிர்காலத்துக்கான இலக்கினை உருவாக்கி கொண்டு விட்டாய். மகிழ்ச்சி. தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம். சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே. சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை. நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படும். அவற்றில் சிலவற்றை உன்னுடன் பெயர் நினைக்கிறேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தி உள்ளார். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழி. பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லை பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை முதல் நூல்கள் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. திறவப் பொருள்களை எவ்வளவு அழித்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்பது அறிவியல் கருத்து. ஆழ அமைக்கி முகர்க்கினும் ஆழ் கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு சொல்லி அவ்வியார் பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. ஒருவரின் வீரர்களின் காயத்தை வெந்நீர் ஊசியால் தைத்த செய்தி பதிட்டு பத்து என்னும் இடம்பெற்றுள்ளது. பாட்டுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆழி அமைக்கி முகக்கினும் ஆள் கடல் நீர் ஆழி முகவாது நாள் நாளி அப்படின்னா, எவ்வளவுதான் அமைக்கி அமைக்கி தண்ணியை கடல் போகும், அதாவது நம்ம என்ன இந்த சாக்குப்பையில மண்ணை போட்டு குலுக்கி குலுக்கி அமுக்கிற மாதிரிலாம் பண்ணினாலும் எவ்வளோ இருக்கும்னா, ஒரு நாள் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோதான் பிடிக்கும். நாலு இதை குடத்தில் நாலு தண்ணியெல்லாம் பிடிக்க முடியாது. நாலு மண், அதாவது நாலு கப்பு அளவுக்குலாம் ஒரு கப்பில் போத முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் ஔவையார் அன்னைக்கே சொல்லிட்டாங்க. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றினை என்னும் நூலில் காணப்படுகிறது. முக்கால இலக்கியங்களில் முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவம் பற்றிய சிகிச்சைகள் வியப்பளிக்கின்றன அல்லவா? தொலையில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். இது அறியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து. இக்கருத்து திருவள்ளுவர் மாலை நூலில் கபிலர் எழுதிய பாடலில் உள்ள இடம்பெற்றுள்ளது. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுக்கணும்? நிலம், நீர், தீ, நிலம், தீ, நீர், விசும்போடு, வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதிரி தொல்காப்பியம். கடல் நீர் முகந்த கம்மஞ்சூல் எழுதி கார் நாற்பது. நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்த வடு, அதை நீண்ட வெள்ளக்கடல் ஊசி நீ நிறைய இடத்துல பறந்தன வந்த தழும்பு. கோட்சூரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் நரம்பின் முடி முதிர் பறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. தினையளவு போதா சிறுநீர் சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும். அதாவது எப்படின்னா, ஒரு பெரிய உயரமாக இருக்கக்கூடிய பனையனுடைய உருவம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி மேல் இருக்கக்கூடிய பனித்துளியில் அவ்வளவு தெளிவாக தெரியும் அப்படிங்கிறது இது. அதை தான் இன்றைக்கி குவி ஆடி, அதை கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனுடைய பிரின்சிபல் அதுதான். தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கொள்ளச்சி வருகின்றனர். சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள்ளலாம்.
நமது ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நூல் வாசிப்பு சிந்தனைக்கு வளம் சேர்க்கும், அறிவியல் மனப்பான்மை பெருகும். தமிழாலும் தமிழராலும் எந்த துறையிலும் சாதிக்க முடியும். தொடர்ந்து முயற்சியை நீயே வெல்வாய். கனவாக நான் கனவு நனவாக வாழ்த்துறேன். அன்புடன் உன் அத்தை நறுமுகை அப்படின் சொல்லி முடிச்சாங்க. சரி, நீங்கள் கூறியபடி இந்த கடிதத்தை சொல்லிட்டு இந்த திரும்பவும் எழுதுறாங்க. நீங்கள் கூறியபடி நூல்கள் பலவற்றையும் தொடர்ந்து படித்து வந்தேன். உங்கள் அன்பு என் எண்ணம் நிறைவேற உறுதுணையாக விளங்கியது. தமிழ் இலக்கியங்களும் பிற நூல்களும் இவை எனக்கு நம்பிக்கை ஊட்டின. இவற்றை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். சமுதாயத்துக்கு நாள் இந்த நன்மைகளை செய்வேன் அதற்கேற்ற பணியாற்றுவேன் நன்றியத்தை என்று சொல்றாங்க. இதில் கொடுத்துருக்காங்க முன்னாள் குடியரசு தலைவர் அப்துல் கலாம் அவரும் தமிழில் பயின்றவர். இஸ்ரோ மயில் அறிஞர் அறிவியல் மயில்சாமி அண்ணாத்துறை தமிழில் பயின்றவர். இஸ்ரோவின் தலைவர் சிவன் அவரும் தமிழில் பயின்றவர். மாணவர்கள் கற்றி தெளிவாக கற்றுக்கொள்கிறேன். நன்றி. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்கக்கூடியது 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் நம்பர் 2.